Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வது உண்மையான வாழ்க்கை. போராட்டங்களை கடந்து வாழ்ந்துட்டு இருக்க நாம இன்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அனைவரும் வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல. இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு. வாங்க நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூவை பார்ப்போம். ஹாய் வணக்கம் நடிகை சௌந்தர்யா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஹாய் வணக்கம் வணக்கம் சௌந்தர்யா அவர்களுடைய ஆன்மா பயணிக்கிறா? வணக்கம் நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய ஆன்மா பயணிக்குதா? உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல விரும்புது? நடிகை சௌந்தர்யா உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல விரும்புது? நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய ஆன்மா என்ன சொல்ல விரும்புது? உங்களுடைய இறப்பு நிகழும் போது நீங்க கர்ப்பமா இருந்தது உண்மையா? நீங்கள் இறக்கும் பொழுது கர்ப்பமாக இருந்தது உண்மையா? நடிகை சௌந்தர்யா நீங்க இறக்கும் பொழுது கர்ப்பமாக இருந்தது உண்மையா? பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கும், எப்படி இருக்கும்? உக்கரமாக இருக்குமா, சாந்தமாக இருக்குமா? கர்ப்பிணி பெண்களுடைய ஆத்ம நிலை எப்படி இருக்கும்? பொதுவாக ஆத்மாவுடைய உருவங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக ஆத்மாவுடைய உருவங்கள் எப்படி இருக்கும்? நடிகை சௌந்தர்யா பொதுவாக ஆத்மாக்களுடைய உருவங்கள் எப்படி இருக்கும்? ஆத்மாவுடைய உருவங்கள் எப்படி இருக்கும்? புகைமண்டலமாக இருக்குமா, இல்ல அவங்க வாழும் போல வாழ்ந்த உருவம் அவங்களுக்கு இருக்குமா? நடிகை சௌந்தர்யா அவர்களிடம் இந்த கேள்வியை நாம் கேட்கிறோம்.
விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? விஜயகாந்த் ஐயா உங்களுடைய இறப்பில் இருக்கக்கூடிய முழு விஷயம் என்ன? உண்மையிலே இது விபத்தா? உண்மையிலே இது விபத்தா? உங்களுடைய இறுதி ஆசை என்ன சௌந்தர்யா? உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய இறுதி ஆசை என்ன? மீண்டும் உங்களுடைய மறுபிறப்பு எப்போ? மீண்டும் உங்களுடைய மறுபிறப்பு எப்போ? மீண்டும் உங்களுடைய மறுபிறப்பு எப்போ? மீண்டும் உங்களுடைய மறுபிறப்பு எப்போ? கருவுற்ற பெண்கள் இருக்கும் பொழுது அந்த கருவில் இருக்கும் குழந்தையுடைய ஆத்மநிலை, கருவுற்ற பெண்கள் இருக்கும் பொழுது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆன்மா இருக்குமா? அந்த ஆத்மாவும் கர்ப்பமாவே தான் இருக்குமா? அந்த கருவில் இருக்கும் சிசு ஆத்ம நிலையாக மாறுமா? நீங்க யாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சௌந்தர்யா? நீங்க யாருக்கு என்ன விஷயம்? நீங்க இறுதியாக பேசணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட என்ன விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க இறுதியாக பேசணும்னு விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி சொல்ல முடியுமா? விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி சொல்ல முடியுமா? உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த நொடி உங்களுடைய ஆத்மா என்ன? உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த நொடி உங்க ஆத்மா சொன்ன விஷயம் என்ன? உங்க ஆத்மா உங்க உடலை பாற்று என்ன?
ஆத்ம உலகம் உங்களுக்கு எளிதாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? ஆத்ம உலகத்தில் அமைதியாக இருக்கீங்களா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? மீண்டும் இந்த பூமியில் பிறப்பெடுக்கணும் அப்படின்னா எந்த பிறப்பாக எடுக்கணும்னு ஆசைப்படுங்க? எதுவாக பிறக்கணும்? உங்களுக்கு மனித பிறவி வேண்டுமா, இல்லை வேறு பிறவி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் நடித்த படங்களிலேயே உங்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று வரை உங்கள் நினைவில் பசுமை நினைவாக இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? உங்களுடன் பணிபுரிந்த நடிகர் நடிகைகள் யாருக்காவது ஏதாவது சொல்லணும்? உங்களுடன் பணியாற்றிய நடிகர் நடிகைகள் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? யாருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குடும்பத்தாருக்கு, அன்பு குடும்பத்தாருக்கு அன்பாக ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டா அது இந்த வார்த்தையாக இருக்கும். இறுதியாக உங்களுடைய இறுதி வார்த்தை இந்த வார்த்தை. நன்றி, 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 நன்றி நடிகை சௌந்தர்யா அவர்களுக்கு கோடான கோடான கோடி நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். கண்டிப்பாக இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். கண்டிப்பாக சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நடிகையாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமியில் வரணும். உங்கள் நினைவுகள் என்றும் உங்களுடன், உங்கள் நினைவுகள் என்றும் உங்கள் திரைப்படங்களில் வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். மீண்டும் பிறந்து வாருங்கள் நல்ல நிகழ்வோடு. நன்றி, வணக்கம். நடிகை சௌந்தர்யா நிகழ்வை பார்த்தோம். அடுத்து யாருடைய நிகழ்வு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். தரையிலே போட்டோம் நவீன வாயானவன் நீ நானே.